ஹாலேலூயா. இந்த மத்தியான வேளையிலும் மீண்டுமாய் நம்ம ஜெபிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம முதல்ல தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறோம், அப்புறமா நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். தேசங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யுத்தம். ஆண்டவர் சொன்னார், அவர் வரக்கூடிய அடையாளங்கள், யுத்தங்களை யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு கேள்விப்படுகிறோம். பசி, பஞ்சம், மக்கள் உணவுக்காக ஓடி திரிகிற அந்த அவலத்தை நம்ம இன்னைக்கு தேசங்களில் பார்க்குறோம். இன்னும் ஒரு பக்கம் கொள்ளை நோய் தேசங்களை வாரி கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேசங்களுக்காக, நம்ம தேசத்துக்காக திறப்பில் நிற்க தான் நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த வேளையிலும் உக்ரைன் தேசத்துக்காக கடந்த நாட்களில் எவ்வளவு வருந்தத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம பேப்பரில் வாசித்தோம். ரொட்டி வாங்குறதுக்காக லைனில் நின்னவங்கள கூட 10 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. அப்படி மக்கள், அப்போ நம்ம இங்கே வெளியில் இருக்கிறோம், அந்த தேசத்து மக்கள் எவ்வளவு ஒரு இல்லலான ஒரு என்னது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் அது எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, இன்னும் எவ்வளோ பெரிய இதில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லாத நிலைமையில் அந்த மக்கள் எங்கெங்கேயோ வசிக்கிறாங்க. நம்ம ஒரு நிமிஷம், இது நம்ம சொந்தங்களில் யாரோ தான், ஆனால் நம்ம ஒரு பார பட்டு இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தின் யுத்தம் நிறுத்தப்படணும். அப்பா ஆண்டவரே, நீர் சமாதான காரணர். ஆண்டவரே, நீர் தான் சமாதானத்தை கொடுக்கிற கத்தர். ஆண்டவரே, ஆண்டவரே, உக்ரைன் தேசத்தில் சமாதானம் உண்டாக ஏசப்பா. அந்த நாடுகள் ரெண்டு நாட்டினுடைய அதிபதிகளோட கத்தர் இடைபடணும். யாரை கொண்டு சமாதானத்தை கத்தர் அருளி செய்யணுமோ கத்தர் சமாதானத்தை அருளி செய்து ஆண்டவரே இந்த யுத்தத்தை ஓய பண்ணி ஆண்டவரே அந்த தேசத்தை மறுபடியும் கத்தர் கட்டி எழுப்பணும். கத்தர் கட்டாவிட்டால் யாராலும் கட்ட முடியாது. ஆண்டவரே, நீங்க அந்த தேசத்தை மறுபடியும் எவ்வளவு நாட்கள் கட்டி இருப்பாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோமே, எல்லா பில்டிங் எல்லாம் தரைமட்டமாய் கிடக்கிறது. எவ்வளவு எவ்வளவு காரியங்கள் அழிக்கப்பட்டு போயிட்டுதே ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு கத்தர் இறங்குவீராக. யுக்ரைன் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஒரு மிஸ்ஸை ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க இறக்கத்தின் கரத்தை அந்த தேசத்துக்கு நேராய் நீட்டுங்கப்பா. சமாதான கூறுங்கப்பா, அந்த தேசத்தின் மேல சமாதானத்தை வைக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா, கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அந்த ரஷ்ய பிரதமரோட நீர் இடைபடுவீராக. அந்த மகனை கத்தர் அப்பா இருதயத்தை உங்க கையில வச்சிருக்கீங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், சாந்தத்தை கொடுங்க, இறக்கத்தை கொடுங்க. அந்த தேசத்தை கத்தர் பா பொறுப்படுத்து ஆண்டவரே. சமாதானத்தை கொடுத்து மீண்டுமாய் கட்டி எழுப்ப ஏசப்பா, அந்த தினத்திற்கு வாழ்வை கொடுக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கத்தர் செய்ய போகிறபடியால் அமேன், அமேன். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சோதரி. அப்படி இலங்கை தேசத்துக்காக, ஐயோ எவ்வளவு மக்கள் பார்த்தீங்களா, டெய்லி உள்ள சாப்பாட்டுக்கு கூட இங்கே எவ்வளவோ ரூபா கொடுத்து ஒருவேளை ஒரு அளவில் இருக்கிறவன் வாங்கி சாப்பிடுவான். இல்லாத மக்கள் அந்த தேசத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம நினச்சி பார்த்தோமா? நம்ம மூணு வேளை சாப்பிட்றோமே, எத்தனை குழந்தைகள் பசி பட்டினியாக இருக்கும் நினச்சி பார்த்தோமா? ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. ஏசப்பா, இலங்கை தேசத்துக்கு இறங்குங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், கத்தர் ஆண்டவரே, ஜனத்தை அப்பா நினை தருளி ஆசீர்வதிக்கிறவராயிட்டே ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நம்பினவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்கப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் இருக்கிறாங்கப்பா. அவங்க விடுகிற பெருமூச்சு உங்க சமூகத்துக்கு வரட்டுப்பா, அழுகிற குழந்தையின் குரல் உங்க சமூகத்துக்கு வரட்டுப்பா. அந்த தேசத்தில் பஞ்சத்தை கொண்டு வந்த பொல்லாத வல்லமையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. பொருளாதாரத்தில் கத்தர் முன்னேற்றத்தை கட்டளையிடுவீராக. உலக நாடுகளை கத்தர் ஏவி எழுப்பி உதவிகரத்தை நீட்ட வைப்பீராக. ஏசப்பா ஸ்தோதிரம், அந்த தேசத்தில் காணப்படுகிற பஞ்சம் மாற ஏசப்பா, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைய கத்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஏசுவின்
நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். இன்னும் தென்கொரியா இன்னும் அப்படிப்பட்ட நாட்கள்ல நாடுகள்ல கொள்ளை வியாதி வாரி கொண்டு போகுது ஏசப்பா. ஒரு மிஸ்ஸை மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. தேசத்தின் மேல நீர் அப்பா ஸ்தோத்திரம் கோபம் கொண்டவங்க கோபத்தை ஒரு மிஸ்ஸை ஆண்டவரே மன்னித்து அந்த தேசத்துக்கு இறங்குங்க. கொள்ளை வியாதி நாமத்தை நாங்க இனி எந்த தேசத்திலையும் கேட்க கூடாதுப்பா ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு மனமிறங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கொள்ளை வியாதி கட்டப்பட்டு போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா. செய்ய போகிறதற்காக ஸ்தோதிரம் ஸ்தோதிரம். அப்படி எங்க தேசத்தை வைக்கிற ஏசப்பா ஏசப்பா ஸ்தோதிரம். எங்க பார்த்தாலும் பாவம் ஆண்டவரே, பாவம் பெருகுற இடத்துல உங்க கிருபை பெருகுமே ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு கிருபையை பெருக பண்ணுங்கப்பா ஏசப்பா. எங்க தேசத்துல இயேசு என்கிற நாமம் மட்டும் உயர்ந்திருக்கணும்ப்பா. எங்க பார்த்தாலும் விக்கிரகங்கள் ஆண்டவரே, அந்நிய ஆராதனைகள் ஆண்டவரே. மெய்யான தெய்வத்தை காண முடியாதபடி மக்களுடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்நிய தேவனை தேடி போகிறவர்களுக்கு வேதனை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. தேசத்து ஜனங்கள் பாவத்தினால சாபத்தினால வேதனைக்குள்ள இருக்கிறாங்கப்பா. தேசத்துக்கு கிருபையாய் மனமிறங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்தை ஆளுகிறவர்களை கத்தர் சந்தித்து தொட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எல்லா அதிகாரிகளை கத்தர் சந்தித்து தொட ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்து ஜனங்களுக்கு சமாதானத்தை கத்தர் கட்டளையிட ஒப்பு கொடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோதிரம். வாலிப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் தொடப்படட்டும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சுவிசேஷத்திற்கு இருக்கிற தடை இயேசுவி நாமத்தில் தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போகட்டும். சுவிசேஷம் சொல்லுகிறவர்களுக்கு தேவ பாதுகாவல் உண்டாக, மிஷினரிகள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட, தேசம் ஆண்டவருக்கு பாதத்தில் வந்து விழ ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். இந்த மத்தியான நேரத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபம் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நேரங்களை இந்த நேரத்தில் ஜெபத்திற்காக உங்கள் அலுவல்களை முடித்து கொண்டு உங்களுடைய தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உங்களை நிச்சயமாக இதற்கு தேவன் நூறத்தனையாக பலனை நிச்சயமாக தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமா. தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். நம்முடைய சபைக்காக ஜெபிக்கணும். நம்முடைய ஒவ்வொரு உள்மன ஆண்டுடைய காரியத்திலே நாம் வளர்ந்தேறணும். அதற்காக நம்முடைய ஜெபங்கள் தேவைப்படுகிறது. சாத்தானவன் நம்மளை எப்பொழுது விளைத்தள்ளலான்னு பார்த்துட்டு நம்ம பின்னாடியே நடப்போம் இல்லையா. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி வர்றதுக்கு தேவனுடைய பலன் தேவை. அந்த பலன் நிச்சயமாக நாம் ஜெபித்து தான் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் நாம் யாவரும் தேவனுடைய சமூகத்திலே அழுது ஜெபிப்போமா. எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல வந்து வரும். அப்போ வந்து நம்ம பரிதபிக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த நேரத்தில் நாம் நம்மை ஓப்பு ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை சோத்திரிக்கிறோம் கத்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே, மை சோத்திரம் ஹல்லேலூயா. ஆண்டவரே கருத்துடன் ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எப்படி ஜெபிக்க வேண்டும் எங்களை என்னுடைய வாயிலே கத்தர் போதிக்கணும். அந்த வார்த்தைகளை வைக்கணும்ப்பா. மை சோத்திரிக்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும், எந்தெந்த காரியத்துக்காக நாங்கள் பரிதபிக்கணும் ஆண்டவரே எங்களுக்கு நீ சொல்லித்தாங்க ஆண்டவரே. மை சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே எங்கள் வேலைகளை ஒதுக்கி கொண்டு உங்களுடைய சமூகத்தில் உட்காரத்துக்கு கிருபை தந்தீங்களே நன்றி கத்தாவே. வி தேங்க் Thank you, Father. We thank you, Father. We thank you, Lord. Andore mes sothrikrom engale ondu kudaka thave umde samuthile ukkarra nerathile engale suttigiringa pa engale suttigiringla pa engalavare engale irudhayathile andirundha thave asusigale katha neekunga andore parisuddham illamal oru oru umde dasikka mudiyada pa indha nerathile appa mes sothrikrom parisuddhamana irudhayathe nangal ullavargalai parisuddha devanadathile engal vinnappangale vaikka andore engale irudhayathe katha parisuddha படுத்துங்கப்பா. அசூசி நீங்க அப்பா நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. மிஸ் சோத்ரம் ஹல்லேலூயா. மிஸ் சோத்ரிக்கிறோம். மிஸ் சோத்ரிக்கிறோம் அப்பா. மிஸ் சோத்ரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. மிஸ் அறிந்து அறியாமல் செய்த குற்றங்களை எங்கள் தேவரீர் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தாவே உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆகாரின் அழு குரலை அன்று நீர் கேட்டீரல்லோ. ஆகாரின் அழு குரலை அன்று
உயிருடன் ஜெபித்துமே நான் உந்தனை போற்றிடுவேன். கருத்துடன் ஜெபித்துமே நான் உந்தனை பின் செல்லுவேன். என்னே சுவே நான் என்றும் முந்தன் சொந்த ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என்னே சுவே நான் என்றும் முந்தன் சொந்த ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் அனுதினமும் வழி நடத்தும். எந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாக உம்முடைய எதிர்பார்ப்பை தாண்டியது சென்று விடாதபடிக்கு என் தேவனே அந்த ஒவ்வொரு காரியதரிசிகளையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிறைத்து கர்த்தாவே ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்த ஒவ்வொரு திட்டங்களையும் தீட்ட கர்த்தர் கிருபை செய்வடுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, மை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியா கர்த்தர் ஆண்டவரே மை சோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே மை சோத்திரிக்கிறோம். ஒரு ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளை கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறபடினாலும் மை சோத்திரிக்கிறோம் அப்பா. நாளுக்கு நாள் அதில் இந்த ஒலிபரப்பப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் கர்த்தாவே ஆண்டவரே மை சோத்திரிக்கிறோம். காயப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை தேற்றுகிறதாயும் வழி தப்பி செல்லுகிற மக்களே கர்த்தாவே உம்மிடத்துல கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அப்பா அதில் ஒலிபரப்பப்பட ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸா இருக்க கதாவை நீர் கிருபை செய்யணுமா செபிக்கிறோம் அப்பா. அலைந்து திரிகிற ஆத்துமாக்களை கதாவே உம்மண்டைக்கு சேர்க்கிற ஒரு கருவியாக கதாவே இதை நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் கதாவே. இம்மட்டுமாய் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா, இன்னும் பல நூற்று ஆண்டவரே கோடிக்கணக்கான மக்களுக்கு கதாவே அது பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யணுமா செபிக்கிறோம். அதற்கு இடையூறாக இருக்கிற கதாவே டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி கதாவே மற்ற ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம் அப்பா. சப்ளையர்ஸ் அண்ட் வெண்டாஸ் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தரதை மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உம்முடைய காரியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களை கர்த்தர் இல்பொருளாக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். இதட பிராட்காஸ்டிங் விஷயமாக எந்த பிரச்சனை விழுந்தாலும் என் தேவனதை கரத்தில் எடுத்து கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். அது வந்த இடம் தெரியாமல் அப்பா அது அப்படியாக ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் மறைந்து போகத்தக்கதாக சப்பானிய கிருபை செய்விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மாய்க்கத்தாவே ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு பல தேவைகள் உண்டு ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம். அந்த தேவைகளை கத்த சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பரத்திலிருந்து கத்திரங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் இதோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எவ்வளவோ இருக்கிறது ஆண்டவரே அது செயல்படுத்த முடியாதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம். ஃபினான்ஸ் எங்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறது ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு சித்தமானபடி கத்தாவே ஒவ்வொரு ப்ராட்காஸ்டிங் அமையத்தக்கதாக ஆண்டவரே இதனுடைய வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி பணிகள் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்க எங்களுக்கு முன்பாக கத்தா ஒரு திறந்த வாசலை நீர் கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம் கதாவை மிஸ் சோத்திரிக்கிறோம் அப்பா. இதை தாங்குவதற்கும் ஜபத்திலே தாங்குவதற்கும் பணத்திலே தாங்குவதற்கும் கதாவை இன்னும் கதாவை ஒரு செல்ஃப் உதவிகளை தாங்குவதற்கும் ஒரு வாலண்டரியா ஆண்டவரை உதவி செய்வதற்கும் அநேக மக்களை கத்தர் எழுப்ப வேண்டுமா செபிக்கிறோம் கதாவை மிஸ் சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்க ஒரு மனிதனால் கூட அது அல்லவோ ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே. பல ஆண்டவரே மக்களை கத்தாவே நீர் எங்களுக்காக எழுப்பி தர வேண்டுமா செபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய பணியை செவ்வனே செய்வதற்கான ஆண்டவரே ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிற மக்களை கத்திர எங்களுக்கு எழுப்பி தர வேண்டுமா செபிக்கிறோம். இதை தாங்க ஆண்டவரே உற்சாகப்படுத்த தைரியப்படுத்த பலப்படுத்த கத்தர் மக்களை எங்களுக்கு எழுப்பி தர வேண்டுமா செபிக்கிறோம் கத்தாவே மிஸ் சோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே
உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே மிஸ் வழி நடத்துதல் இதில் காணப்பட என் தேவனே நீர் கிருப செய்வனுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம். நன்றி கத்தாவே, நன்றி கத்தாவே. எங்களுடைய ஜபத்தை கேட்டு கத்தா, வரு நாட்களிலே கத்தாவே ஒரு குறைவும் காணாதபடிக்கு கத்தாவே நாங்கள் நினைக்காத வண்ணமாய் கத்தா ஒவ்வொரு காரியமும் நடந்தேற தேவனங்களுக்கு கிருபை செய்ய போற அப்படின்னாலும் மிஸ் சோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ஃபாதர், நன்றி ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம். என்ன மாய்க்கத்தாவே இதில் வேலை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா ஆண்டவரே. இதில் பல குடும்பங்களுக்கத்தாவே முழு நேர பணியாளர்களாக இருக்காங்க, நிறைய பேர் பகுதி நேர பணியாளர்களாக இருக்காங்க, நிறைய பேர் வாலண்டரி ஒர்க்கர்ஸாக இருக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த ஊழியம் செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக இணைந்து ஏக சிந்தையோடு கத்தாவே ஒருமனப்பட்டவர்களாய் கத்தாவே இந்த ஊழியத்தில் இசைந்து வேலை செய்யத்தக்கதாக ஆண்டவரே எந்த இடத்துலயும் ஆண்டவரே சுயங்கள் வேலை செய்யாத படிக்கு கத்தாவே உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே ஆண்டவரே மகிமைப்படத்தக்கதாக ஏசப்பா நீர் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஆண்டவரே நடத்தக்கூடிய ஆண்டவரே திறமைகளை கத்தாவே நடத்தக்கூடிய டாலன்ஸையும் கத்துற ஆண்டவரே அந்தந்த மக்களுக்கு கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே. இதிலே அங்கத்தினராய் இருக்கிறது நிமித்தம், இதிலே வேலை செய்வதன் நிமித்தம் அப்பா ஆண்டவரே அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்க அவர்களுடைய குடும்பத்திலே அப்பா ஒரு குறைவும் காணப்படாதபடிக்கு தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதம், தேவனுடைய விசேஷித்த பாதுகாவல் ஆண்டவரே அந்த குடும்பத்தை சுற்றி சூழ கத்தாவே தேவதூதர் காவல் பண்ண ஆண்டவரே அக்கினி மதினால கோட்டை காணப்படத்தக்கதாக கத்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. சாத்தானுடைய ஆண்டவரே தந்திரங்களுக்கும் அக்னி ஆசிரங்களுக்கும் அவர்களை கத்தர் விலக்கி காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். குடும்பமாக கத்தாவே கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ள ஒரு ஆண்டவரே ஒரு குடும்பமாக திகழ எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உம்மை முன்வைத்து முன்னாலே செல்லுகிற குடும்பமாயிருக்க எங்களுக்கு ஒரு சாட்சி உள்ள குடும்பமாயிருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அப்படியா மட்டுமாய் வைத்திருக்கிறீங்க, இன்னும் அப்படியே நீ நடத்த போற அப்படின்னாலும் மை சோத்திருக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்டு மை சோத்திருக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே எங்களுடைய பணித்தளத்தை உங்களுடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நேபாள தேசத்தை உங்களுடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. எங்களுடைய பணித்தளத்தை உங்களுடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம். எங்கள் பணித்தளத்திலே உள்ள காரியங்களை உங்களுடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நேபாளிகளை கொண்டு ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷம் மீதி உள்ள இடங்களிலே பரப்பப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மிஸ் சோத்திரிக்கிறோம். மை சோத்திரிக்கிறோம் கத்தாவே. வெகு சீக்கிரத்திலே அப்பா ஆண்டவரே மிஸ் நேபாள தேசம் இயேசுவுக்கே என்று சொல்லத்தக்கதாக உம்மை அறிந்த மக்களினாலே அந்த தேசம் நிரம்பி இருக்கத்தக்கதாக உம்முடைய துதியானது ஒவ்வொரு ஆண்டவரே தெருக்களிலும் கேட்கப்படுகிற ஒரு நாளைக்கு தரங்களுக்கு கட்டளையிட போறபடினாலும் மை சோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே மை சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆகாரத்தை தண்ணீரில் போடு அநேக நாளுக்கு பலனை காண்பா என வசனத்தின் படிக்கத்தாவே நாங்கள் விசுவாசத்தோடு விதைகளை விதைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அது 30 100 60 பலன் தரத்தக்கதாக ஏசப்பா நீங்க கிருபை செய்யுங்கப்பா. மிஸ் சோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்திலே நாங்கள் செய்கிற ஆண்டவர் ஒரு ஒரு நல திட்டங்களை நல பணிகளையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. எப்படியாவது கத்தாவே அந்த தேசத்தை கத்தரை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம். கால் மதிக்கும் தேசத்தை தருவேன் என்று சொன்ன கத்தர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் அந்த தேசத்தை முழுவதுமாக நீ தரப்போறபடினாலும் மை சோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே மை சோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நாட்களை நாங்கள் காண தேவன் கிருபை செய்ய போறபடினாலும் மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அங்கே என்ன எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கத்திரங்களுக்கு போதித்து தாங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களை எல்லாரையும் அப்பா இதில் இணைத்தபடினாலும் மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த டிவியிலே
டிவி பெட்டிக்கு அருகாமையிலே உட்கார்ந்த ஆண்டவரே, இந்த ஜபத்தை ஏறெடுக்கிற அந்த குடும்பங்களை உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே எம்எஸ் சோத்திரிக்கிறோம். தங்கள் நேரத்தை ஒதுக்கி கொண்டு ஆண்டவரே தேசத்துக்காகவும் ஆண்டவரே இன்னும் அப்பா இன்னும் பல அடுத்தவர்களுக்காகவும் செபிக்க தங்கள் நேரத்தை ஒதுக்கி இருக்கிற அந்த குடும்பத்தை உடைய கரத்திலே தருகிறோம். அவர்களுக்கும் எவ்வளோ தேவை இருக்கும் ஆண்டவரே, அந்த தேவைகள் மத்தியிலே ஆண்டவரே தேசத்துக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் செபிக்க தங்கள் நேரத்தை ஒதுக்கின மக்களை கத்தர் ஆசீர்வதிங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஹெவன் டிவி குடும்பத்திலே சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அவர்கள் தேவையிலையும் சந்திங்கப்பா. அவங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அப்பா. எல்லாவற்றையும் என் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே அந்த குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து கத்தாவே. அந்த குடும்பத்தில் எல்லாம் ஆண்டவரை நிறைவாய் காணப்படத்தக்கதாக, குறை என்பதே இல்லாதவாறு ஆண்டவரே அந்த குடும்பங்கள் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே இந்த ஜெபித்த நேரத்திற்கு பல மடங்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கத்தர் கட்டளையிட போறபடினாலும் சோத்திரிக்கிறோம். அந்த குடும்பத்தை கத்தர் வேலி போட்டு காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஜெபிக்கிற இடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த குறைவும் காணப்படாதபடி அபரீதமான ஒரு ஆசீர்வாதத்தோடு தங்கள் ஆண்டவரையும் சோத்திரிக்கிறோம். செலவினத்திலிருந்து மாதா மாதம் மீதி எடுக்கத்தக்கதான ஆண்டவரையும் சோத்திரிக்க ஒரு ஆசீர்வாதத்தை இந்த குடும்பங்களுக்கு கத்தர் கட்டளையிட போறபடினாலும் சோத்திரிக்கிறோம். விஷ பூ ஜந்துக்கள் ஆண்டவரே மசோ விஷப்பூச்சிகளுக்கும் ஆண்டவரே கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே மசோத்திரிக்கும் அநாவசியமான வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அந்த குடும்பங்களுக்கு தர் விலக்கி காத்துக்கொள்ளப்படுறாங்க சோத்திரிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஏசுவின் ஜபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இப்போதும் சபைக்காக, தேசத்தில் காணப்படுகிற எல்லா சபைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. எல்லாரும் தாகத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சபைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஏசப்பா ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களுடைய சபைக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சபையை ஆண்டவரே கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அப்பா ஊழிய போதகர் ஆண்டவரே, போதகர் குடும்பம் ஆண்டவரே, எங்களுடைய சபையின் ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே அப்பா, எங்களோடு ஆராதிக்கிறதான ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கத்தர் ஆண்டவரே பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா சபைகளையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சபைகள் ஆண்டவரே காணப்படுகிறதான ஆண்டவரே மந்த நிலைமைகள் மாறி ஆண்டவரே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறதான ஆண்டவரே ஒரு நிலைமை மாறி ஆண்டவரே ஆண்டவரே சபைகளில் ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சி ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலின் ஆண்டவரே ஒரு தொனி ஆண்டவரே கர்த்தர் கேட்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி நாட்களில் ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே நம்முடைய மாரியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசிகள் மேல, சிறு பிள்ளைகள் மேல ஆண்டவரே, வாலிபர்கள் மேல, முதியோர் மேல ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரே நீர் வல்லமையாக ஆண்டவரே பொழிந்திருள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே உண்மை கண்டுகொள்ளட்டும் பா, ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சபைகளில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அறிவிக்கிறவர்களாக, பிறருக்கு ஆண்டவரே உண்மை எடுத்து சொல்கிறவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ளவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய சபைகளுக்கு ஆண்டவரே ஒரு அப்பா ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாக ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே மகிமை உள்ளவர்களாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உண்மை அறிகிற அறிவினால் ஆண்டவரே கத்தர் நிரம்பி இருக்க ஆண்டவரே, இந்த சிறு வயதிலேயே ஆண்டவரே நீர் அவர்களை அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாலகர் வாயிலே ஆண்டவரே உம்முடைய துதியை ஆண்டவரே உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒரு பொறுப்பற்றவர்களாக ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே நோக்க மனம் இல்லாதவர்களாக ஆண்டவரே காணப்படுகிறதான நிலைமைகள் மாறி ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரே விடுதலையோடு ஆண்டவரே தாகத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை கடந்து வர கதர் இறக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் நேசிக்கிறவர்
நேசிக்கிற ஆண்டவரே நல்ல தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சபைகளில் காணப்படுகிற ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே அப்பா உம்மை கண்டு ஆண்டவரே உமக்காக வல்லமையாக எழும்பி பிரகாசிப்பிக்க ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய ஞானத்தினால ஆண்டவர் உம்முடைய அபிஷேகத்தினால ஆண்டவர் ஊழியம் செய்கிற ஆண்டவரே தாகத்தினால உம்மை அறிவிக்கிற ஆண்டவரே அப்பா ஒரு தாகத்தை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கும்படியாக நல்ல தரிசனங்களை நல்ல திட்டங்களை ஆண்டவரே அப்பா கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போன்று எங்களுடைய சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே முதியோர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர். அவர்களையும் கர்த்தர் வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே எத்தனையோ கிராமங்களில் எத்தனையோ ஆண்டவரே மாவட்டங்களில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சபைகள் இல்லாமல் இருக்கிறதே ஆண்டவரே அப்பா. ஒரு சபை கூட இல்லாமல் இருக்கிற இடங்கள் இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்கிறதான ஆண்டவரே அனுபவம் ஆண்டவரே காணப்படுகிறது ஆண்டவரே. அந்த இன்னும் ஆண்டவரே நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு இயேசுவே அறிவித்திருந்தால் நாங்கள் ஆண்டவரே அப்பா இயேசுவுக்காக வாழ்ந்திருப்போமே என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே நிலைமையில் இருக்கிறதான ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உண்மை அறியாத ஆண்டவரே இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உண்மை அறிவிக்க ஆண்டவரே கர்த்தர் இறக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபைகள் இல்லாத இடங்களில் எல்லாம் சபைகள் கட்டப்பட கர்த்தர் இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. சபைகள் ஆண்டவரே கட்ட ஆண்டவர் இருக்கிறதான எதிர்ப்புகள் ஆண்டவரை மாற கர்த்தர் இறக்கம் செய்யுங்க. அவளோடு ஆண்டவரே சபைகளுக்காக ஆண்டவரை ஏங்கிக் கொண்டிருக்கிறதான ஆண்டவரே இடங்கள் இருக்கிறதே அப்பா. பிள்ளைகள் விசுவாச ஆண்டவர் பிள்ளைகள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறதான இடங்கள் இருக்கிறதே ஆண்டவரே. அப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் ஆண்டவரே சபைகள் எழும்பப்பட கர்த்தர் இறக்கம் செய்யுங்க. எல்லா தடைகளும் ஆண்டவரை மாறி ஆண்டவரை சந்தோஷமாக ஆண்டவரை உண்மை விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஆண்டவரை ஒரு இறக்கத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரை. எல்லா ஊழியர்களையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். உமக்கு ஆண்டவரை அப்பா பணிவிடை செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்தும்படியாய் பாதுகாவல் செய்யும்படியாக ஆண்டவரை உம்முடைய வல்லமையால் உம்முடைய அபிஷேகத்தாலும் ஆண்டவர் இன்னும் வல்லமையாய் ஆண்டவரை இடைக்கட்டி கொள்ளும்படியாக ஆண்டவர் உம்முடைய கரங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். விசேஷமாக ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியர்களுடைய ஆண்டவரை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அவர்களும் ஆண்டவரை உதாரத்துவமாய் ஆண்டவரை உண்மையோடு ஆண்டவரை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் கர்த்தர் இறக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவர். ஒவ்வொரு போதகர்கள் ஊழியர்கள் மிஷினரிகள் ஆண்டவர் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் வல்லமையாக ஆண்டவர்களை பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரை தேசத்தில் ஆண்டவர் ஒரு உயிர் மீட்சியை ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். சகலவற்றின் தாழ்த்தியுடைய கரங்களை தருகிறோம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோ. ஆதி முதல் அந்தம் வரை உமையே சொ